அப்பார மதுரை நகர் வாழ்வா, மீனாட்சி வாசலில் நீ கம்பத்தடி காத்தவானா, மூடியாழகா ஓம் மதுரை.
போயிட்டு அப்பூ ஐயா பறிக்க போனாலும் கோயந்தாயிரம் சத்தம் கேக்குதா. இந்த நடுக்காட்டுல கோயந்தாயிரம் சத்தம் கேக்குதுன்னு கேட்டு போகும்போது அங்க போய் பார்த்தா சுவாமி பட்டுங்கிறாராம். புலி சிங்கம் கரடி எல்லாம் தாளாட்டிங்கதான் சொல்லிதான். நம்மளுக்குதான் கோயந்த பாக்கி இல்லையே, எப்படியாவது இந்த சாமியா தீம்ல வளர்க்கலாம். கோயந்தை பார்த்தா நல்லா அழகா இருக்குதுன்னு தீம் பண்ணலாம். தீக்கினாடி ஊட்டான போனா 10 வருஷமா பால் கறக்காத மாதிரி பால் கறக்கணும். சோத்துக்கும் தண்ணிக்கும் கஷ்டப்பட்ட குடும்பம் உயர்ந்து காட்சி தருதான். சாணி போட்டு மொழி வச்சுக்கிறா ஊட்ட நல்ல கேள்வி. சாணி போட்டு மொழி வச்சுக்கிறா ஊட்ட மாலை மட்டும் சாத்தி தான். சாணி போட்டு சாமி எப்படி கழுத்து, சாமி எப்படி கழுத்து, அவங்களுக்கு என்ன தொழில் தெரியுமா, சின்னாக்கு என்ன தொழில் தெரியுமா, மாட்டு அறுத்து கண்ணுக்குடி தோல் உரிச்சு செருப்பு தேய்க்கிற குடும்பம் குடும்பத்துல. அப்ப என்ன பண்ணாங்களா, புதுசா கண்ணுக்குட்டி தோலை அறுத்து மேல வச்சுக்கிறாங்களா. அந்த கண்ணுக்குட்டி தோலை எடுத்து அழகான குழந்தை சாணி தேர்ல படுக்க வைக்க மனசு இல்ல, பஞ்சு மாரி இருக்குது கண்ணுக்குட்டி தோல் அது மேல கண்ணு. அப்படி எங்க சுவாமி அந்த கண்ணுக்குட்டி தோல் மேல நாளைக்கு